இந்த வீடியோல ரெட்மி K20 ப்ரோக்கும் ரியல்மி X3 மொபைலுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில என்ன கம்பேரிசன் கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு மொபைலுமே ஒரே விலையில தான் விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 24,999 ரூபா, கிட்டத்தட்ட 25,000 ரூபா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். K20 Pro இதில் வந்து 6.39 inch உள்ள ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோலோ, கட் அவுட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியல்மிக்கு வந்தோம்னா, இதில் வந்து 6.57 inch வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 120Hz ரெஃபரன்சிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் மொபைல் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். மொபைலோட பெல்ட்டு வருவோம். K20 Pro ஒரு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் பின்னாடியும் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மியில் வந்தீங்கன்னா ஃப்ரண்டில் மட்டும் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க, பேக்கில் கிளாஸ் டிசைன் தான். ஆனால் கொரில்லா கிளாஸ் 3 என்னான்னு கூட அவங்க மென்ஷன் பண்ணலை. அதனால் ஒரு டவுட்டாக இருக்குது. கொரில்லா கிளாஸ் 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அதான் இருக்கும். இந்த ரெண்டு மொபைலுமே பேக் பேனலை ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொபைல் டிசைன் வந்து பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரெட்மி K20 Pro டிசைன் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ரியல்மி X3 டிசைன் பிடிக்கும். அதனால் வந்து பர்சனல் தான். அடுத்து ரெட்மி K20 Pro அவுட்டர் லுக்குக்கு வரலாம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் கீயும் கொடுத்துருக்காங்க, அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு சிம் நம்மளால் போட்டுக்க முடியும். மைக்ரோ எஸ்டி கூட நான் அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக்கு, யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் வந்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியல்மிக்கு வந்தோம்னா ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்மளால் டூயல் சிம் மட்டும்தான் போட்டுக்க முடியும். மைக்ரோ எஸ்டிக்கு சப்போர்ட் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்பீக்கரோட தரம் வந்து கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அடுத்து ப்ராசஸருக்கு வருவோம். ரெட்மி K20 Pro போன வருஷம் குவால்காம் லான்ச் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 855 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியில் அதோட ஓவர் கிளாக் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 855+ யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க சிப்பும் பெட்டரான சிப் தான், பிளாக்சிக் சிப் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜிபியூக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே அடினோ 640 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்மியை விட ரியல்மியில் சிபியூவில் ஒரு 20% பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே வெவ்வேறான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மியில் வந்து 8-layer கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மியில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 4000mAh பேட்டரி கொடுக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18W சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஆனால் அந்த மொபைல் 27W வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 27W நம்மளால் சார்ஜ் பண்ணணும்னா நம்ம தனியாக தான் அந்த சார்ஜர் வாங்கிக்கணும். ஆனால் ரியல்மிக்கு வந்தீங்கன்னா 4200mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 4200mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு, குவிக் சார்ஜ் பண்ணுறதுக்கு 30W சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. இது வந்து ஒரு ப்ரப்ரேட்டரி சார்ஜர் தான். அதனால் பவர் பேங்க் அந்த மாதிரி இல்லை, ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாது. இந்த 30W வந்து நம்ம ஸ்பீடாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ஜர் எப்போவுமே கையில் வச்சுருக்கணும். அடுத்து செக்யூரிட்டிக்கு இந்த மொபைல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெட்மியில் ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணதுனால ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் எல்சிடி டிஸ்பிளேனால அவங்களால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்க முடியல. அதுக்கு பதில் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே ஃபேஸ் அண்ட் லாக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அடுத்து செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ரெட்மி வந்து ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பாப்அப் செல்ஃபி கேமராவில் ஒரு 20MP கொடுத்துருக்காங்க. அந்த பாப்அப் ஆகி வர்றதில் ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ரியல்மிக்கு வந்தோம்னா ரெண்டு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16MP கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 8MP கொடுத்துருக்காங்க. அந்த 8MP எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஒய்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இன்னும் அதிகமான இடத்த வந்து நம்மளால் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும்.
இந்த 16 மெகா பிக்சல் என்ன சென்சார்னு கேட்டீங்கன்னா, ரியல்மி காலங்காலமா யூஸ் பண்ற சோனியோட IMX471 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ரியர் கேமரா இருக்கும். ரெட்மில வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு 13 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகா பிக்சல் வந்து டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியல்மிக்கு வந்தோம்னா ஒரு 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 8 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 மெகா பிக்சல் வந்து மேக்ரோக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மியோட ரியல்மியில் வந்து ஒரு மேக்ரோ சென்சார் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். மேக்ரோ வச்சு யாராவது ஃபோட்டோ எடுக்க போறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரா சென்சார் கொடுத்துருக்காது, ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும். அடுத்து மொபைலோட வெயிட் பற்றியும் திக்னஸ் பற்றியும் பார்க்கலாம். ரெட்மியில் வந்து ஒரு 191 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் 102 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ரெட்மியோட ரியல்மி ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அடுத்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ரியல்மி வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த திக்னஸ்க்கு எதுவாக காரணம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்கல்ல, அது கூட காரணமாக இருக்கலாம். இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைலில் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஆங்குலர் டிஸ்பிளே வேணும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும், பாப்அப் செல்ஃபி கேமரா உள்ள ஒரு ஃபோன் வேணும், அந்த பாப்அப் செல்ஃபி கேமராவில் ஒரு 20 மெகா பிக்சல் வேணும், ப்ரொடக்ஷனுக்கு வந்து காரிபோட கொரில்லா கிளாஸ் 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும், ஒரு பெட்டரான டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட்மியை சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே பரவாயில்ல, சைட் மவுண்டட் பரவாயில்ல, ஆனால் பெட்டரான கேமரா வேணும், செல்ஃபியில் ஷூட் பண்ணுறப்ப வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒன்று வேணும், மேக்ரோ சென்சார் ஒன்று வேணும், இன்னும் ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் UFS 3.0 சப்போர்ட் வேணும், ஹை ரெஃபரன்சிங் ரேட் உள்ள ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மியை சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நான் கஷ்டப்பட்டு மேட் பண்ணுறேன், நான் ஒத்தாவது தான், அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஏன் இந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணுறீங்க, என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.